கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே. ஆதியந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதாரவிந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பு அம்சங்களை தன்னகத்தே கொண்டு டாக்டர் வரம் டி சரவணா தேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-55. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க வாழ்க்கையில வந்து பிரம்மாண்டமான உச்சக்கட்ட வெற்றி அடைந்த அற்புதமான சாதனையாளர் அப்படின்னே சொல்லணும்மா. பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் இந்த வார்த்தையை இதை கேட்க வைக்கிறதுக்கு சொல்லுங்க. அம்மா, அதே மாதிரி நாங்க எல்லாருமே பிரம்மாண்டமான வெற்றி எங்க வாழ்க்கையில அடையணுமா? உங்க பேர்ல இருக்கக்கூடிய வரத்தை இங்க எல்லாருக்கும் நல்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமா, அததாம்மா இந்த பயிற்சி வகுப்பு. நம்ம வந்து நான் கற்றுக்கிட்ட நிறைய கலைகளை வந்து மற்ற மக்களுக்கும் வந்து போய் சேரணும், அவங்களும் வெற்றியாளர்களாக ஒவ்வொருவரும் மாறணும். அது தடைகள் தடங்கல்களோட வாழ்க்கையில் சிரமப்பட்டுட்ருக்க ஒவ்வொருத்தரும் அந்த தடைகளை உடைச்சி தன்னம்பிக்கை நட்சத்திரமாக மிளறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட இந்த ஸ்ரீ மகாலட்சுமி குபேர பணவரவு பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருகிற 14ஆம் தேதி மார்ச் 14 அன்னைக்கு விஜய் பார்க்கு அரும்பாக்கத்தில் உள்ள விஜய் பார்க்கு ஸ்டார் ஹோட்டலில் தான் வச்சுருக்கோம். அதில் வந்து நிறைய புக்கிங் ஆகிட்டுருக்கு. அது வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் லிமிட்டேஷன் அப்படிங்கிறத நான் கொடுக்கல. ஏன்னா எத்தனை பேருக்கு அந்த பயிற்சி வகுப்பு பயனடையணும்னு அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பிரபஞ்சம் கொடுக்குற இந்த வாய்ப்பாக கருதி எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு முடிவில் இருக்குங்கம்மா. நிச்சயமாக இந்த பயிற்சி வகுப்பில் அவங்க எந்த நிலையில் வாழ்க்கையில் வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தமே அதை உடைத்து இந்த பணம் எல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே பணம் தான் ஒரு மிகப்பெரிய ரோலாக இருக்குது. அப்போ அந்த பண வரவுல தடைகள், பணம் சேமிக்க முடியாதது, அதாவது தொழில் அடுத்தடுத்த தொழில்களை மாற்றிக்கிட்டே இருக்குது, தொழில் அமையாதது, நல்ல ஒரு வேலைக்கு போகாமல், இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் நிறைய குடும்பங்கள் நீ கஷ்டப்பட்டுருக்குது கண் கூட நம்ம பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். இந்த எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்குள்ள இந்த தடைகளை உடைச்சி அவங்கள வெற்றியாளர்களாக மாற்றத்துக்கு உண்டான மிகப்பெரிய வாய்ப்பாக பிரபஞ்சம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு. இதை மிக சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த பயிற்சி வகுப்பு கொடுத்துருங்க. நிச்சயமா என்னை போலவே எல்லாருமே சாதனையாளர்களா மாற முடியும். தன்னம்பிக்கை கொடுக்கிற ஒரு பயிற்சியாகவும் இந்த பயிற்சி வகுப்பு இருக்குங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. அது உன்னத சேவை அப்படின்னே சொல்லணும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அம்மா, ஒரே ஒரு நாள்ல பயிற்சி எடுத்துக்கிட்டா மட்டும் நாங்க எங்க வாழ்நாள் முழுவதும் பணம் வற்றாத பண வரவிற்கான வழிமுறை எங்களுக்கு கிடைச்சிடுமா? நிச்சயமாங்கம்மா. அதாவது அந்த ஒரு நாள் பயிற்சி அப்படிங்கிறது அடுத்தடுத்து அன்றாட வாழ்க்கையில அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும், ஃபர்ஸ்ட் சுறுசுறுப்பா இருக்கணும், இந்த மாதிரி வாழ்வியல் முறைகளையும் ஃபாலோ பண்ணணும். சொல்லி கொடுக்குற பயிற்சியை அவங்க பண்ணணுங்கம்மா. பயிர்தான் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணிட்டா அதுல நிச்சயமா ஜெயிக்க முடியாது. அந்த பயிற்சிகளை தொடர்ந்து அவங்க பண்ணும்போது அவங்க நல்ல எண்ணங்களில் மாற்றங்கள் வரும். அதுக்கப்புறம் வீடு வாஸ்துப்படி மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கும் இந்த பயிற்சி வகுப்பு. அப்போ இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக பஞ்சபூத சக்தியை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு உண்டான பெரிய முயற்சி தான் அந்த பயிற்சி வகுப்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாஸ்துப்படி, அதாவது வாடகை வீட்டில் இருக்கும், வாஸ்துப்படி என்னால் வீடு மாற்ற முடியும், இந்த மாதிரி பலதரப்பட்ட கருத்துக்களை இன்றைக்கி நான் போய் நேரடியாக சந்திக்கும் போது நான் கேட்குறதா இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாகும். நிச்சயமாக அவங்க வாஸ்து பலமுள்ள ஒரு வீடு, வாடகை வீடாக இருந்தாலும் வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாத ஒரு வீட்டுக்கு போறதுக்கும் அல்லது சொந்த வீடு ஒரு வாஸ்துப்படி வீடு அமையறதுக்கும் அமைத்துக் கொள்வதற்கு உண்டான பெரிய ஒரு பிள்ளையார் சொல்லியா அந்த பயிற்சி வகுப்பு எடுத்துக்கலாம். இந்த பயிற்சிகளை பண்ணும்போது நிச்சயமா அவங்க எண்ணத்துல என்ன விஷயத்தை அவங்க அடையணும்னு ஒரு கோல் செட் பண்ணிருக்காங்களா, அந்த கோல் செட் பண்ணா மட்டும் போதாது, அந்த கோலை அடையக்கூடிய முயற்சிகள் என்ன அவங்க பண்ணணும், என்ன பயிற்சிகள் பண்ணணும், என்ன மனநிலையை அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த பயிற்சி வகுப்புல சொல்லி கொடுக்குறாங்க. நிச்சயமா அதை ஃபாலோ பண்ணும்போது பிரபஞ்ச பேராற்றலோட நம்ம வந்து இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கிடைக்கும். பிரபஞ்சம் வந்து நம்ம கேட்குற அனைத்தையுமே
நம்ம வந்து நமக்கு செயலாக மாற்றி கொடுக்கும். அதுக்கு தகுதியானால நம்ம மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சி வகுப்பின் அடிப்படையான விஷயமே. இதை பணத்தை முக்கியமாக நம்ம கொண்டு வரது அப்படின்னா அப்படிங்கிறதுனா எதனால் அப்படின்னா பணம் தான் பிரதானம். பணம் இல்லைன்னா எந்த விஷயத்தையுமே நம்ம செய்ய முடியாது. அப்போ அதுக்கு நேர்மையான வழியில் எப்படி அந்த பணத்தை வந்து நம்ம வந்து சம்பாதிக்கணும், அந்த பணத்தை வந்து நம்ம எப்படிலாம் தானம் கொடுத்தா அந்த பணம் நம்மகிட்ட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றிய நிறைய விஷயங்களை இந்த பயிற்சி வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. நிச்சயமாக பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் எழுச்சி நிச்சயம்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? காளியம்மாலம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கீங்களா நீங்க? உங்களுடைய அன்பால ரொம்ப நல்லா இருக்கேம்மா. மேடம் கிட்ட பேசுங்க. நற்பவி வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா, விளக்கு ஏற்றி சாமி கும்பிடணும்னு சொல்லியிருந்தீங்க கோயிலுக்கு. அது வந்து கோயில போய் செய்ய முடியலன்னா வீட்டுல செய்யலாமா? எந்த கருப்பு சாமிக்குங்களா? ஆமா. அம்மா வாசனைக்கு வீட்லயே மாவிளக்கு போட்டு கும்பிடுங்கம்மா, இறைவனே உங்க எல்லாம் தேடி வருவாரு. சிறப்பான கேள்வி கேட்டதுக்கு நன்றி. வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா, நற்பவி சொல்லுங்க. நற்பவி மேடம் சொல்லுங்க. எங்க ஊருக்கும் பக்கத்துல வந்து காக்கப்பட்டு கோயில் இருக்கு. நல்லது சொல்லுங்க. அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு அடிக்கடி நீங்க சொல்லி இருக்கீங்க, அதெல்லாம் சரியா கவனிக்கல. என்னென்ன கிழமையில எந்த டைம்ல போனா நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு கேட்கணும் மேடம். நிச்சயமா, அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை, மூன்று இந்த மூன்று வேலைகளிலும் நீங்க அந்த மகான தரிசிக்கிறது மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். நற்பவி சொல்லிக்கிட்டே இந்த ஜீவசமாதியை 16 முறை சுத்தி வாங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்கம்மா. நன்றி நற்பவி. நற்பவி நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா எனக்கு ஒரு சந்தேகம், இறை வழிபாடு சிறந்ததா மகான் வழிபாடு சிறந்ததா? அதாவது நீங்க வந்து ஜிபிஎஸ் போடுறீங்க மொபைல்ல, ஒரு இடத்துக்கு ரூட் போடணும் போட்டீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டு அப்படின்னு சொல்லி இந்த ரூட்டில் போகணும்னு அந்த ரூட் சொல்கிறது யார்? அந்த ஒரு லேடி வாய்ஸ் தான் ஒன்று வந்துட்டுருக்கும். அதுபோல தான் இந்த ரூட்டு வந்து எந்த ரூட்டில் போய் இறைவனை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மகான் வழிபாடு, குருமார்களோட வழிபாடு, சித்தர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஆன்மீக பூமியான நம்மளோட இந்தியாவில், அது தென் தமிழகத்தில் வந்து நமக்கு வந்து இது ஜீவசமாதிகள் நிறைய இருக்கிறதுனால இந்த வழிபாடை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சக்கட்ட வளர்ச்சியை நம்ம ஒவ்வொருவருமே அடைய முடியும். அதனால வந்து நம்ம வந்து இறைவன் தான் மிகப்பெரிய சக்தி, அது மாற்று கருத்து கிடையாது. அந்த இறைவனை நோக்கி எளிதாக நம்ம வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து நம்ம அடையறதுக்கு சித்தர் வழிபாடு மிக சிறந்த வழிபாடு. அற்புதமா, இறைவனை நோக்கி நம்மை கை கரம் பிடித்து அழைத்து செல்லக்கூடிய அந்த ரூட் ஜிபிஎஸ் போட்டா எப்படி ரூட் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்து கரெக்டா போய் சேரும், அது போல சுத்திட்டே இருக்க வேணாம், ஸ்ட்ரைட்டா போய் இறைவன் அடையலாம். அந்த இறை சக்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம அந்த வாய்ப்பை நமக்கு இந்த சித்தர் வழிபாடு கொடுக்கும். அற்புதமான விளக்கம் அம்மா. தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா, நற்பவி சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா கேளுங்க உங்க கேள்விய. பொண்ணுக்கு கல்யாணம், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க? திருப்போரூர் கந்தசாமி வழிபாடு திருமணத்தை மிக சீக்கிரம் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையான இறை இறையாற்றலுங்கம்மா. திருப்போரூர் செவ்வாய்க்கிழமையில போயிட்டு மாலை நேரத்துல வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிச்சயமா திருமணம் கைகூடும். நன்றி நற்பவி. நற்பவி நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம் சாந்தி. நற்பவி சொல்லுங்க. சொந்த வீடு அமையவே இல்ல மேடம். சரிங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, விருதாச்சலம் பக்கத்துல ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையில போயிட்டு வாங்கம்மா. தொடர்ந்து ஒரு 14 மாதங்கள் அல்லது 14 வாரங்கள் போயிட்டு வாங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இறையாற்றல் கொடுக்கும். நன்றி நற்பவி. நற்பவி நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி.
அம்மா, பிறவி குறைபாடுகள் குறிப்பா ஆட்டிசம் மாதிரியான பிரச்சனை இப்ப அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லணுமா, இதற்கு வாஸ்து தீர்வை கொடுக்குமா? நிச்சயமா. ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறதுக்கு சயின்டிஃபிக்கா நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த செல்போன் அதிகமா யூஸ் பண்றது தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. இதுல வந்து வாஸ்துல பாத்தீங்கன்னா இது வந்து தென்மேற்கு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆர்டிசம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல தென்மேற்கு பாதிப்பு நிச்சயமா இருக்கும். இல்லைன்னா அவங்க பூர்வீக வீட்லயாவது இது போன்ற அமைப்புகள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. அப்போ வந்து அந்த வாஸ்து வந்து தென்மேற்குல என்ன இருக்கக்கூடாதுங்கிறது நிறைய முறை ஒரு நிகழ்ச்சியில் நம்ம கொடுத்து சொல்லியிருக்கோம். அதாவது போர் இருக்கக்கூடாது, கிணறு இருக்கக்கூடாது, தெருக்குத்து தெருப்பார்வை இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அந்த தென்மேற்கு வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு சரி பண்ணிட்டு அதற்கு முன்னாடியே அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த இயற்கை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா திருப்போரூர் கந்தசாமி, புன்னைநல்லூர் மாரியம்மன் ரெண்டு தெய்வங்களையும் நம்ம வந்து வழிபாடுகள் ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக ஒவ்வொருவரோட அந்த தென்மேற்கு பாதிப்புள்ள ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்குற இரையாற்றலாக இந்த ரெண்டு கோவில்களை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஸ்தலங்களுக்கும் நம்ம வந்து அடிக்கடி போயிட்டு வர்றத ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொள்ளும் பொழுதும் நிச்சயமாக இந்த தென்மேற்கை சரி பண்ணும் பொழுதும் நிச்சயமாக செல்போன் பயன்படுத்துறத குறைக்கும் பொழுதும் அந்த ஆர்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீர்வு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இயற்கை நிச்சயமா கொடுக்கும். இது பல இடங்கள்ல இதை நம்ம வந்து நான் பார்த்திருக்கேன், சரியாயிட்டு இருக்காங்க. நன்றி நற்பவி. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொன்னீங்களா, அதற்கு பணத்திற்கு மட்டும்தானா இல்ல எங்களை அங்க வாழ்க்கையில அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பீங்களாமா? நிச்சயமா. அதாவது பணம் தான் பிரதானம் அப்படிங்கறதுனால பணம் இருந்தா மற்ற விஷயங்களை நிச்சயமா ஜெயிக்கலாம் அப்படிங்கறது முக்கியமான கருத்துங்கம்மா. அதனாலதான் ஸ்ரீ மகாலட்சுமி குபேர பணவரவு பயிற்சி வகுப்புன்னு சொல்லியிருக்கேன். அந்த பயிற்சி வகுப்புல வந்து வாழ்வியல் முறைகள் அனைத்திற்கும் தீர்வு, ஆரோக்கியத்திற்கு தீர்வு. ஏன்னா நான் ஒரு மாற்றுமுறை மருத்துவராக இருக்கிறதுனால சில மருந்துல நோய்களுக்கு வந்து தீர்வே காண முடியாத தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை எடுத்துட்டு இருக்கிற அமைப்பு இருக்கு. அதற்குண்டான அந்த வீட்டோட பகுதி என்ன, அந்த நோய் எவ்வளவு நாள்ல தீரும் அப்படின்னு சொல்லிட்டு டேரட் அஸ்ட்ராலஜி மூலமாக, அதாவது டேரட் ஆரூடத்தின் மூலமாக அதுக்கும் அவங்களோட ஜாதகத்தை வச்சு பார்த்துட்டு அதற்கு அந்த நோய்க்கு உண்டான தீர்வு இயற்கை மருத்துவத்தில் என்ன பண்ணணும், ஹோமியோல என்ன மெடிசன்ஸ், சிம்பிளா சிங்கிள் ரெமெடி எடுக்கணும், பிளஸ் வந்து அந்த நோயை உருவாக்கக்கூடிய அவங்க கிட்ட இருக்கிற குணம் என்ன. இப்ப கிட்னி தொடர்பான நோய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா எதிர்காலத்தை பத்திய பயம் இருக்கும். அதாவது லிவர் தொடர்பான நோய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கவலை இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்களுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு குணம் தான் காரணம். அப்ப அந்த 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 விஷயத்தை சரி பண்ணோம்னா அந்த நோயோட ரூட் காஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிச்சாலும் அந்த நோய் வந்து ஈஸியா தீர்ந்தோம். இதுக்குண்டான தீர்வும் நம்ம இந்த பயிற்சி வகுப்புல இது மல்டியா கொடுக்குறோங்கம்மா. இது வந்து மெயினா நம்ம சொல்லியிருக்கிறது இது போல மகாலட்சுமி அப்படிங்கறத நம்ம பணம் மட்டும் என்ன, அந்த இடத்துல மகிழ்ச்சியை கொடுக்குற ஒரு விஷயம் தான் மகாலட்சுமி. அப்ப எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து பாசிட்டிவா நல்லதா நம்ம குடும்பத்துல நடக்கும் போதுதான் அந்த மகிழ்ச்சி அந்த மகாலட்சுமியோட அம்சம் அந்த வீட்டுல நிறையுது. அதை தான் பேசிக்கா நம்ம எடுத்து எல்லா விஷயத்துக்கும் வாழ்வியல் விஷயங்கள் அனைத்திற்கும் தீர்வு இந்த பயிற்சி வகுப்புல உண்டுங்கம்மா. இந்த பயிற்சி வகுப்புல யாராவது கலந்துக்கணும் விருப்பப்படுறவங்க 9750524999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கலாங்கம்மா. மல்டிபிள் தீர்வு அப்படின்னு சொல்லும்போது நிறைய சந்தேகங்கள் தோணுதம்மா. ஒரு நேரத்தை பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? இனிய காலை வணக்கம் அம்மா. யாரு பேசுறீங்க? தென்கிழக்குல வந்து சமையல் கட்டு போட்டுட்டோம். வடமேற்குல வந்து ஒரு பெட்ரூம் வந்து என்ன செஞ்சுட்டோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அதனால என்னாச்சுன்னா வடகிழக்கு வந்து வெட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன மேடம் தீர்வு, என்ன பண்றது? அதாவது வீட்டை வந்து சதுரமாகவோ செவ்வகமாகவோ அமைக்கணுமா? அந்த மாதிரி ஒரு ஒரு பகுதி மட்டும் நீட், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டும் போது ஒரு பகுதி வெட்டப்பட்ட பகுதி ஆயிருது. அப்ப அந்த வெட்டப்பட்ட பகுதியில அந்த சக்தி அந்த இப்ப வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்கு கட்டாயிருக்குன்னா அந்த குருமங்கல யோகம் அப்படிங்கிற அந்த விஷயம், குரு கொடுக்குற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கும். அதனால வந்து பல தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வீடு கொடுத்துரும். அதனால வந்து வீட்டை வந்து அதாவது வடகிழக்கு சார்ந்தும் இடம் இருந்தது அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிருங்க அந்த வீட்டை, அதுதான் உங்களுக்கு சிறந்த தீர்வா இருக்கும். இதுக்கு திருவொற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி இந்த வீட்டை வாஸ்துப்படி மாத்துறதுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கறதா இருக்கும். தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க, நல்ல மாற்றம் வரும். வாஸ்துப்படி ஒரு கன்சல்டன்ட் வச்சு எப்பவுமே வீட்டை சரி பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு திரும்ப திரும்ப இடிச்சு இடிச்சு கட்டி அந்த நல்ல விஷயங்கள் கிடைக்காம தடுமாறிட்டு இருக்காதீங்க. நல்ல ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் உங்களுக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு
வாஸ்து சரி பண்ணுங்க, நிச்சயமா எதிர்காலம் உங்களுக்கு பிரகாசமா இருக்கும். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா, நாங்க அன்றாடம் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனையா நான் கேக்குறேம்மா, அதற்கு வாஸ்து ரீதியாக அதே மாதிரி சித்தர் வழிபாட்டு முறையும் தீர்வாக எங்களுக்கு சொல்லுங்க. முதலாவதாக திருமண தடை. திருமண தடை அப்படின்னா ஒரு வீட்டோட தென்மேற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதிங்கம்மா. சித்தர் வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா போகர் வழிபாடு அந்த இடத்துல நல்ல தீர்வு கொடுக்கும். அரசு வேலை. அரசு வேலை இது வந்து இடைக்காடர் சித்தர வழிபாடு பண்றது அரசு வேலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா இருக்கும். இதுக்கு கிழக்கு சார்ந்த பகுதிகள், கிழக்கு பகுதி முழுவதும் வடகிழக்கும் இதில் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நல்ல தீர்வு கொடுக்குற வாஸ்து பகுதியா இருக்கும். இதுக்கு வந்து இடைக்காடர் சித்தர் வழிபாடு பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குற விஷயமா இருக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியம் தென்கிழக்கு ரொம்ப வாஸ்துல தென்கிழக்கு பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா யோகிராம் சுரத்குமார் வழிபாடு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குற அமைப்பு. நிம்மதியான வாழ்க்கை. நிம்மதி அப்படின்னா வடகிழக்கு. வடகிழக்குல வீடு வாஸ்துபடி எந்த நிலையில இருந்தாலும், வாடகை வீடா இருந்தாலும், வடக்கு கிழக்கு ஜன்னல்களை 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்து வைங்க. வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து காகபுஜண்டர் தென்பொன் பரப்பியில் ஜீவசமாதி ஆகியுள்ள பகுலாதேவி உடனுரை காகபுஜண்ட மகரிஷியை நினைச்சு நற்பவி சாண்டிங் பண்ணுங்க. நிச்சயமா மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே அந்த வீட்டில் நிறையும். நன்றி நற்பவி. நிச்சயமாம்மா, நாங்கள் எல்லாருமே மகிழ்ச்சிகரமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கிட்டீங்க. இந்த வரம்லாம் நாங்கள் எங்க வந்து வாங்கிக்கணுங்கிறதையும் சொல்லிடுங்கம்மா. மிக்க நன்றி. நன்றிம்மா. அதாவது இந்த பயிற்சி வகுப்பு நம்மளோட ஸ்ரீ மகாலட்சுமி குபேர பணவரவு பயிற்சி வகுப்பு வருகிற மார்ச் 14 அன்னைக்கு விஜய் பார்க் ஹோட்டலில் நடக்குது. அதாவது இந்த பயிற்சி வகுப்பு உங்களை முழுமையானது ஒரு வெற்றியாளராக மாற்றத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். இது நிச்சயமாக இது இரையாற்றல் துணையுடன் நீங்கள் அனைவரும் இதை பங்கு பெற மனதார வாழ்த்துகிறேன். நன்றி நற்பவி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நற்பவி. இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. நற்பவி நற்பவி நற்பவி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா, வெற்றி வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம் ஜெயம். நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.